துணிகளை துவைக்க முகி அல்ட்ரா, டாய்லெட் சுத்தம் செய்ய முகி ஸ்பாட்லெஸ், ஃப்ளோர் கிளீன் செய்ய முகி வைப் அவுட், பாத்திரங்களை சுத்தம் செய்ய முகி டிஷ் வாஷ், முகி ஹோம் கேரல் கிடைக்கும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. ஜானகி சபேஷ் அவர்கள் வணக்கம்மா. கில்லி படம் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 17 வருஷம் இருக்கும். அப்போ 18. இப்போ எல்லா படமும் நல்லா தானே வரும்னு நம்ம வந்து ஐ திங்க் ஐ சோ இட் இன் தேவி தியேட்டர். அதை வந்து ரோலர் கோஸ்டர் ரைடு சொல்லுவாங்களே, இன்னைக்கு என்னை வந்து ஒரு கில்லி அம்மா. நான் போய் ஏதாவது கல்யாணத்தில் உட்காந்து சாப்பிட்டுருந்தேன்னா பூரி போட்டேன்னா அந்த பூரி சீன் ஞாபகம் இருக்கு, மேடம் எங்களுக்காக இன்னும் ரெண்டு பூரி சாப்பிடுங்கன்னு. வஸ்து சரியில்லை, வீட்டை மாத்தணும். நீங்க இந்த வீட்டை வித்துடலாமா? நடந்தது என்ன கில்லி டூவா? சரி கில்லி டூ வேணும். 6:15 வந்தாச்சு. நீ ராயர்ஸ் மெஸ் போனோம், மயிலாப்பூர்ல ராயர்ஸ் மெஸ் க்ளோஸ்ட். என்ன பண்ணுறதுனா சரி நம்ம வந்து பீச்சுக்கு போகிறோம். இவ்வளோ பேர் ஐயோ கில்லி அப்பா அம்மா கில்லி அப்பா அம்மான்னு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அழகாக எல்லார்கிட்டையும் ஸ்மைல் பண்ணி அவரை வந்து வ்ளாக் பண்ணுறாரு அவரோட யூடியூப் சேனலில். அவரோட எனர்ஜி எல்லாம் அது செம்ம. அன்பு நெஞ்சம் கொண்ட இந்தியாக்ளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுபாஷின் இனிய வணக்கம். இப்போ நம்ம கூட யாருக்கார் பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க, அவங்களே தான் கில்லியில் பார்த்தா அதே அம்மா தான். பல ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து அம்மாவே நடித்து இப்போ மதர் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. ஜாலியாக சொல்லணும்னா கில்லி அம்மா அப்படின்னு சொல்லலாம். ஜானகி சபேஷ் அவர்கள் வணக்கம்மா. வணக்கம் சுபாஷன், வணக்கம் இந்தியாக்ளிட்ஸ் நேயர்களே. அம்மா உங்களை பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு மாதிரி தோணலை, ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட அம்மா, ரொம்ப நாள் பழகுனது ரொம்ப நாள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அது இல்லாமல் கில்லி படம் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 17 வருஷம் இருக்கும். அப்போ 18 கில்லி படம் நீங்கள் கமிட் ஆகி நடிக்கும் பொழுது இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெறும் நீங்கள் நினச்சிங்களா? சத்தியமாக நினைக்கல. ஏன்னா அந்த டைமில் குணசேகர் கார் ஒக்கடு படம் பண்ணார்ல, அவர் வந்து என்னை ஒக்கடுவில் சைன் பண்ணார். அவர் வந்து சொன்னார், ஜானகி காரு உங்களை வச்சு தான் நான் இந்த ரோலே எழுதியிருக்கேன். அது சொன்னோன்னே நான் வந்து ஐயோ நான்லாம் ஒரு சின்ன ஆக்டர், ஆக்டிங்கே பண்ணணும்னு நினைக்கவே இல்லாத ஏதோ அமைஞ்சுது. இவ்வளோ பெரிய டைரக்டர் இப்படி சொன்னாங்களேன்னு அதை கமிட் ஆகி, ஆனால் சில காரணம் வச்சு அதை பண்ண முடியல என்னால். ஆனால் பாருங்களேன், ஒரு 1 இயருக்கு அப்புறம் எனக்கு கில்லி, அதுவும் தர்ணி சார் எப்படின்னா, ஏ ஜானகி நீ ஒன்றும் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடையாது, சரி இவங்க கிட்டே கேட்டேன் இவங்க கிட்டே கேட்டேன்னு ஒரே, நீ தான் இப்படி ஒரு 5th சாய்ஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டார். பண்ணுறேன் அட்லீஸ்ட் அந்த படம் பண்ணல. அண்ட் அப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் கார்ப்பரேட்டில், ஸோ எப்படியோ மேனேஜ் பண்ணி இந்த படம் நம்ம பண்ணணும்னு ஒரு ஒரு ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக பண்ணினேன். அது பண்ணிச்ச தான் ஆஷிஷ் வித்யார்த்தி சார் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப், நாங்கள் ஜஸ்ட் இப்படி பேசிகிட்டே இருப்போம். ஏன்னா விஜய் சார் வந்து ஷார்ட் முடிஞ்சோடனே கனம போயிடுவார், எங்கள் சார்னா அவர் பாட்டுக்கு கேரவனுக்குள்ளே போய் பேசுவார். நானும் ஆஷிஷ் சாரும் எக்கச்சக்கமாக என்னெல்லாமோ பற்றி பேசுவோம். ஆனால் அந்த டைமில் ரத்னம் சார் எல்லாம் நல்லா வருது, இப்போ எல்லா படமும் நல்லா தானே வரும்னு நம்ம வந்து ஜனங்கள் அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அந்த படத்தோட ஐ திங்க் ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நான் போனேன். அப்பப்பா ஐ திங்க் ஐ சோ இட் இன் தேவி தியேட்டர் லாஸ்ட் ரோல், எங்கள் அம்மா அப்பா ஃபுல் ஃபேமிலியோட நாங்களே ஒரு 10 பேர். அதை வந்து ரோலர் கோஸ்டர் ரைடு சொல்லுவாங்களே, அந்த அந்த சினிமாவில் நீங்கள் வந்து பாஸ் பட்டனே கிடையாது, அந்த இன்டர்மிஷன் மட்டும்தான் ஒரு பாஸ் பட்டன், சீக்கிரமாக போய் பாப்கார்ன் எடுத்துன்னு வர. அதுக்கப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட் அண்ட் இன்னைக்கு என்னை வந்து ஒரு கில்லி அம்மா சொன்னால் அதுக்கு வந்து ஃபுல் கிரெடிட் டு த என்டையர் டீம்.
ஆனால் இந்த லெவலுக்கு 18 வருஷத்துக்கு அப்புறம் மீம்ஸு, அப்புறம் யாரோ இப்போ இன்ஸ்டாவில் எனக்கு நாங்கள் எப்படி அந்த வேலு ஃபேமிலி வந்து இப்போ எப்படி கில்லி ஃபேமிலி 18 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களே எடிட் பண்ணி ஸ்கெட்சு பண்ணி வாய்ஸ் நோட் வர வந்தது. நேத்து இந்த மாதிரி மேடம் உங்களை மாதிரி ஒரு அம்மா, நீங்கள் சொன்னது அதே தான், அப்பா உங்கள் இந்த பேர் வந்து எங்களுக்கு வந்து வி நெவர் கெட் டயர்ட் ஆஃப் வாட்சிங் கில்லி. ஸோ ஐ திங்க் இட்ஸ் சச் அ நைஸ் ஃபீலிங் சுபாஷ். ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அண்ட் அந்த ஃபிலிமை வந்து 18 வருஷத்துக்கு அப்புறமும் ஜனங்கள் வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒரு டயலாக் அண்ட் ஒரு ஒரு எபிசோட் அந்த காமெடி சீன், நான் எங்காவது நான் போய் ஏதாவது கல்யாணத்தில் உட்காந்து சாப்பிட்டுருந்தேன்னா பூரி போட்டேன்னா அந்த பூரி சீன் ஞாபகம் இருக்குது, மேடம் எங்களுக்காக இன்னும் 2 பூரி சாப்பிடுங்கன்னு. இட்ஸ் ஸோ நைஸ் பட் ஸோ ஏன்னா டெஃபினட்டாக எதிர்பார்க்கல பட் ஐம் ஸோ ஹாப்பி. கில்லியில ரொம்ப அந்த ஃபேமஸாக அந்த டைலாக் தான், என்ன உனக்கு இன்னைக்கு தைப்பூசம் இல்ல, இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே, அதை தான் நானும் சொன்னேன், இன்னைக்கு தைப்பூசம் இல்ல. அந்த 2-3 டைலாக் மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், அது மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த இந்த எல்லாரும் வந்து இந்த பூரி சீன் பற்றி பேசுவாங்க. ஏன்னா அப்புறம் இன்னொன்று வந்து நாங்கள் டெய்லி வந்து இந்த டைலாக் வச்சு தான் காலையில் என்னது காலையில் இல்லைல்ல டேய் காலையில் எழுந்திரிச்ச உடனே 2 விஷயம் கரெக்டாக பண்ணணும். ஒன்று சாமி கும்பிடணும், அது உனக்கு நல்லது. இன்னொன்று குளிக்கணும், அது உன்னை சுற்றி வர எல்லாருக்கும் நல்லது, போய் குளிடா. அதுதான் எல்லாரும் எங்கிட்ட நான் என் பையனை வந்து டெய்லி இந்த டைலாகை வச்சு தான் மேடம் நான் வந்து இப்போ தான் 2 நாள் முன்னாடி ஐ திங்க் அந்த பீச்சில் நடக்கிறச்ச யாரோ ஸ்டாப் பண்ணி சொன்னாங்க இந்த டைலாக்னு. ஸோ இந்த மாதிரி அந்த டைலாக் இவ்வளோ ரீச் ஆகுமா? அப்புறம் மீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று குறையிறதேன்னு ஒரு பொட்டு எடுத்து அந்த பொம்மை நினச்சி நான் த்ரிஷாவோட அது வேற அவ்வளோ அந்த டைலாகு. அப்புறம் அந்த வெள்ளிக்கூடம் நசு நசுன்னு சொல்லுவாங்க, இந்த வெள்ளிக்கூடம் வெள்ளிக்கூடம் வச்சுருக்கீங்கள அதை போய் கொடு, அதை சொல்லுறத பா வெள்ளிக்கூடம், அந்த வெள்ளிக்கூடம் என்ன மேடம் ஆச்சுன்னு எனக்கு என்ன தெரியும், அதுதான் வேலு எடுத்துன்னு போயிட்டாரு. சூப்பர், ரொம்ப அருமையாக பேசுனீங்க. கில்லியில் பார்த்துட்டு இப்போ நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அம்மா அந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு அம்மா கேரக்டராக நீங்கள் நடிக்கிறீங்க. அம்மா கேரக்டர்னா வந்து ரொம்ப எமோஷனலாகவும் இருப்பாங்க, ஃபன்னாகவும் இருப்பாங்க, இன்னோசெண்டாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு இன்னோசன்ட் மதராக வந்து அதில் ஒரு டைமிங் காமெடி வைக்கிறீங்க இல்லையா, அது எப்படி பண்ணீங்க? நான் வந்து அதை வீட்லேயும் இப்படி தான் திடீர்னு காமெடி ஏதாவது சொல்லுவேன், எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. திடீர்னு இப்போ வீட்டில் வேலைக்காரன் வந்தானா அம்மான்னு அவங்க அப்படின்னா ஐயோ ரொம்ப எம்பாரஸ் ஆகி என்னாச்சு இந்த அம்மாக்குன்னு இப்படியெல்லாம் கிண்டில் பண்ணுவேன். அதான் சொல்கிறேனே லைஃப் இஸ் ஸோ ஷார்ட், சம்டைம்ஸில் ஹாப்பியாக டீல் பண்ணும் அதுதான். ஸோ அது வந்து ஒரு ரொம்பவே ஜாலியாக ஒரு ஸ்டைலே இல்லை, இதுதான் நான் அப்படி தான் போட்டேன். வேலுவோட அம்மா எப்படின்னா அதே மாதிரி தான் நெஜ லைஃப்பில் என் டாட்டர் பேர் துவனி, துவனியோட அம்மாவும் இப்படி தான். நீங்கள் பப்ளிக்கில் போகும்போது உங்களை பார்த்தோன்னே டக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்கிற விஷயங்கள் என்ன, எப்படி ரியாக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு? ஃபஸ்ட்டு எங்கேயோ பார்த்துருக்கேன், நேற்று நடந்தது ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ரிசப்ஷனில் உங்களை அவங்க வந்து என்னை அப்படியே ஸ்டாப் பண்ணி விடுவாங்க, என்ன உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் என்ன, நான் வந்து எடுத்த உடனே கில்லி பார்த்துருக்கீங்களா இல்லை ஜீன்ஸ் பார்த்துருக்கேன் நான் எப்படி சொல்ல முடியும், அப்போ நான் வந்து இல்லை தெரியலையே உங்கள் பேர் அந்த மாதிரி என் பேருன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இல்லை எங்கேயோ பார்த்துருக்கேன், சீரியலில் நடிக்கிறீங்களா சரி இல்லை இல்லை சீரியல்லண்ணா ஆட்ஸில் ஓகே படத்தில்னு கவனிப்பேன், ஆமாம் படத்தில் எந்த படத்தில், அப்போது நான் வந்து கில்லி ஜீன்ஸ் ஐயோ விஜயோட அம்மா எங்க வாங்க அப்படிதான் எல்லாமே ஸ்டாண்டர்ட். என்னோட சிஸ்டர் வந்து சிஸ்டர் ஹஸ்பண்ட் டாட்டர் எல்லாம் என்னை அப்படி யாரோ பார்த்தா அப்படியே நைஸாக அங்கேருந்து போயிடுவாங்க, சரி இவங்களை இனிமே வந்து ஆமாம் பிடிக்க முடியாது. ஆனால் ஃபேமிலி லைஃப்பையும் பார்த்துக்கிட்டு இது பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம், அதை இந்த டாஸ்க் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லையா? அது பிகாஸ் ஐ ஹாவ் அ சப்போர்ட்டிவ் ஃபேமிலி, ப்ளஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க என்ன நினைப்புனா நானும் பிஸியாக இருக்கணும்னு. உங்கள் ஹஸ்பண்ட் கமெண்ட் பண்ணுவார் ஏதாவது படத்தெல்லாம் பார்த்துட்டு? அவர் என் படமே பார்த்ததில்லை, 1-2 படம் அவர் வந்து ரொம்ப
he will be very shocked. ஏன்னா அந்த கல்யாணத்துலேயோ யாராவது திடீர்னு அந்த சைக்கிள் காமெடி செம்ம திடீர்னு ஒருத்தர் சைக்கிள் ஃபேக்ட்ரி எப்படி இருக்குன்னு ஹஸ்பண்ட் சைக்கிள் ஃபேக்ட்ரியா உனக்கு எப்போ சைக்கிள் ஃபேக்ட்ரி இருந்தது சரி என் படமாக பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய அவரை வந்து சொல்லுவேன். அவர் சொல்வார் படத்தை பார்த்தானா அப்புறம் நீ ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லணும், இதெல்லாம் எதுக்கு ரொம்ப டென்ஷன் இல்லை. அதே மாதிரி சோஷியல் மீடியாலாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, இன்ஸ்டால கூட ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க ஆஷிஷ் வித்யார்த்தி அவர் கூட அப்படி வாக்கிங் போற மாதிரி. அவர் வந்திருந்தாரு, அவர் திடீர்னு வாங்க காலையில 6 மணிக்கு யாருப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவானே, ஏ நீ ரொம்ப லேசி வா வா வான்னு பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் அப்பதான் தூங்க ஆரம்பிப்பாங்க. இல்ல அவரு அவர் எவ்வளோ அவரோட எனர்ஜி வேற லெவல். அவர் வந்து நைட் ஷூட் எல்லாம் முடிச்ச அப்புறம் அவர் வந்து எழுந்துட்டு 6:15 வந்தாச்சு, நீ ராயர்ஸ் மெஸ் போகணும் மயிலாப்பூர்னு. அன்னைக்கு இனி போய் பார்த்தானா அன்னைக்கு 13th of April ராயர்ஸ் மெஸ்ஸு க்ளோஸ்ட். என்ன பண்ணுறதுனா சரி நம்ம வந்து பீச்சுக்கு போகிறோம், நல்ல ஐடியானா பீச்சில் வாக் பண்ணோம். எவ்வளோ பேர் ஐயோ கில்லி அப்பா அம்மா கில்லி அப்பா அம்மானு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அழகாக எல்லார்கிட்டையும் ஸ்மைல் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் சரவண பவன் போனோம். அங்கே காஃபி குடித்தா அங்கே ஒரு அவர் வந்து வ்ளாக் பண்ணுறாரு, அவர் வந்து அவரோட யூடியூப் சேனலில் அவரோட எனர்ஜியெல்லாம் அது செம்ம. அவர் வந்து என்னெல்லாம் புதுசாக அவருக்கு வந்து டெய்லி ஐ திங்க் அவருக்கு சாப்பாடு மாதிரி புதுசாக ஹி நீட்ஸ் டு லேர்ன், ஹி வாண்ட்ஸ் டு அப்சர்வ். அதுக்கப்புறம் நாங்கள் கருப்பகாம்பாள் மெஸ்ஸு போய் சாப்பிட்டோம். ஓஷோ அவர் வந்து ஓரார் அந்த தோசைலேருந்து வடையிலேருந்து பொங்கல்லேருந்து அதை வந்து ஃபுல்லாக இது என்னது அது கற்பகாம்பாள் மெஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்த மாதிரி கேள்வி கேட்டணும். அண்டு அவர் ரொம்ப அழகான ஒன்று சொன்னார், லைஃப்பில் வந்து ரொம்ப திங்கிங்கை விட நீ வந்து லைஃப் கூட நெகோஷியேட் பண்ணணும். ரொம்ப பெரிய வார்த்தை. நம்ம வந்து லைஃப் ஏதோ போயிட்டுருக்கு நம்மளும் இல்லை, நம்ம வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம நெகோஷியேட் பண்ணி எனக்கு நாளைக்கு ஒரு படத்தில் நடிக்கணும் ஆனால் நான் வீட்லேயே உட்காந்துருப்பேன் அவங்க வருவாங்க அது எப்படி பாசிபிள். எனக்கு ஒரு படத்தில் போயிடணும்னா நான் தான் போய் அப்ரோச் பண்ணி ஏதாவது கேட்கணும், இல்லை அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னா நான் அந்த டைமில் நம்மளால் பண்ண முடியுமா எல்லாம் இட் இஸ் அப் டு அஸ் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து ஆஷிஷ் சார் கூட நிறைய கற்றுன்ருக்கேன். ஸோ என்ன பண்ணோன்னா அன்றைக்கி அவர் உடனே ஒரு ரீல் போட்டுட்டாரா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் நினச்சேன் சரி 18 வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக 17th April வந்து 18 இயர்ஸ் 2004 ரிலீஸ் ஆச்சு, சரி நம்மளுக்கும் இவ்வளோ லவ் அண்ட் எஃபெக்ஷன் கிடைக்கிறது நான் ஒரு போஸ்ட் போட்டேன் என்னோட ஃபேஸ்புக் ஒஃபிஷியல் பேஜில் அண்ட் இன்ஸ்டாகிராமில். அச்சுச்சோ அதை ஒரு 100-150 times ரீஷேர் பண்ணோன்னு தான் எனக்கு ஒரு 2 minutes ஐ வாஸ் வெரி ஓவர்வெல்ம்ட். இவ்வளோவா லவ் அண்ட் எஃபெக்ஷன் எல்லாத்துக்கு காரணமும் கில்லி. நான் தர்ணி சார்ட்ட நிறைய கேட்பேன், நிறைய பேர் கேட்டிருக்காங்க கில்லி டூன். நான் தர்ணி சாரை எப்போ மீட் பண்ணாலும் சார் கில்லி டூன் நீ போமா சொல்லுவார். பட் அந்த மாதிரி ஒரு படம் எப்பயாச்சும் வரும் அண்ட் அது இவ்வளோ தூரம் இருந்ததுக்கு காரணமே ஐ திங்க் இட் இஸ் த டீம் ஒர்க்னும் படம் கான்செப்ட் ஸ்கிரிப்ட் ஆல் தட் ஐ சே. பட் அது ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுறது இல்லை ஸ்க்ரீனில் அது. ரீசெண்டாக அதுக்கப்புறம் எப்போ ஆஷிஷ் சாரை பார்த்தீங்க? இப்போதான் ஆமாம் வாக்கிங் போனேன். அவர் எங்கே இருக்கார் தெரியுமா? பாக்குன்னு ஒரு இடம், அது என்ன உஸ்பெகிஸ்தானா எங்கேயும் இருக்காரு. இப்போ அவரை வந்து ஃபோன் பண்ணினா அவர் எடுக்கலாம், ட்ரை பண்ணுமா? தாராளமா சரி பண்றேன். So you can say hello to Indiaglitz viewers. Hi Indiaglitz viewers, how are you? I'm saying hello to you from Azerbaijan, Baku. Wow. What are you shooting there? I'm shooting for an indie project and I'm not shooting today, therefore I'm kind of outside. சரி தமிழ் தமிழில் நானும் நீங்களும் படம் பண்ணலாமா? என்ன கில்லி டூவா? சரி கில்லி டூ வேணும். ஆஷிஷ் ஜி ஏதாவது கில்லி எஸ் எஸ் ஏதாவது கில்லி டயலாக் பேச முடியுமா? ஓகே ஐ டு தட். சரி தேங்க் யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சோ மச், லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ ஆல். எஸ் ஓகே சியர்ஸ். ஆல் ரைட் பை பை பை.
ஜீன்ஸ் படத்துல பாக்கும்பொழுது எப்பவுமே ஒரு அம்மானா கொஞ்சம் ஏஜ்டு பர்சனா இருப்பாங்க, தலைமுடி நிறைச்சிருக்கும், கொஞ்சம் பார்க்கும்போது தெரியும் அம்மான்னு. ஆனா ஜீன்ஸ் படத்திலேயே உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய்க்க அம்மாவா வந்தீங்க, ரொம்ப எங்கு மதுரா வந்தீங்க இல்லையா, அது எப்படி அந்த வாய்ப்புகள் கிடைச்சது? ஸோ சங்கர் சார், நான் அது மின்சார கனவு, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அதுல நன்னா கன்னிகாஸ்திரி, சிஸ்டர் ஆக்னஸ் ரோல். அதை ரிலீஸ் ஆனப்புறம் பெண்மணின்னு ஒரு ஒரு மேகசின், அதில் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்தது என்னோட. ஏன்னா விரலுக்கு ஒரு வித்தியோ அந்த மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ணுறது, மாடலிங் அது இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல், நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இருந்தது என்னோட ஃபேமிலியோட. அதை ஹோஷன் மீன் சார், அப்போது அவர் அசிஸ்டன்ட் சங்கர் சாரை அதை பார்த்து இவங்க செட் ஆவாங்க ஐஸ்வர்யா. நான் அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, பேஜர் தான் இருக்குது, லேண்ட்லைனில் ஃபோன் வந்தது. நான் நினச்சேன் இது யாரோ ப்ராங்க் கால் தான், நான் அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பியும் அங்கே ஃபோன் பண்ணோன்னா, சரி ஹஸ்பண்டோட ஐஷன் ப்ளீஸ் வாங்க, இது என்னது, இது ஐஸ்வர்யா ராய் அம்மா, இது சத்தியமாக இது எதுவும். பிகாஸ் எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாரையும் தெரியாது, ராஜீவ் மேனன் சாரை தெரியும், ஒரு படம் பண்ணினேன் அவ்வளோதான். ஜெயந்திரா பிசி ஸ்ரீராம் சாரோட கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் நான், ஆஸ் அன் அசிஸ்டன்ட் டிரெக்டர், ஆட் ஃபில்ம்ஸ் பண்ணியிருந்தேன். இதுதான் என்னோட சென்னையிலே, பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் டெல்லி அண்ட் கல்கட்டா. ஸோ இந்த தமிழ் படம்னா நாங்கள் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு விசிஆரில் ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகும் டெல்லியில், அதை தான் போய் தியேட்டரில் போய் பார்ப்போம். ஸோ என்னடா இப்படி சங்கர் சார் சொல்கிறாங்கன்னு எல்லாம் போய் பார்த்தோன்னா, சங்கர் சார் உட்காந்துருக்காரு, அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாரும். நான் சொன்னேன் சார் இது வந்து கொஞ்சம் இசர் இல்லை, ஒரு அம்மானா இசர் இப்போ அம்மா பாருங்கள், அம்மாவும் பொண்ணு வந்து சிஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. ஏன் அம்மானா கண்ணுக்கடியில் ரிங்கிள்ஸ், ஏன் அம்மானா ஒயிட் ஹேரு, ஏன் அம்மானா ஒரு மாதிரி ஒரு ஒரு சோகமாக, அவங்களும் ஹாப்பியாக இருக்கலாமே. நம்ம எனக்கு அது பிடிச்சது, பிகாஸ் அப்போது என் பொண்ணோட வயசு ஐ திங்க் 3 or 4 years old. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, சரி பண்ணலான்னு நானும் பண்ணினேன். அதுலேயே நிறைய மீம்ஸ், நான் வந்து ஐஸ்வர்யா ராய் விட கம்மி வயசு, அது வேற நிறைய சைட்லலாம் போட்டிருந்தேன். பட் எனிவே ஐ லைக் வாட் சங்கர் சார் ஹேட் அ விஷன். அவரும் சொன்னார் இந்த படம் ரிலீஸ் ஆனப்புறம் தான் உங்களுக்கு இது புரியும். ஏன்னா அவர் ஒரு டைரக்டர்னு அவருக்கு ஃபுல் கேன்வஸ் தெரியும்ல, நம்மெல்லாம் பிட்டு ஜிக்ஸா பசல் மாதிரி ஒரு ஒரு பாட்டு நாங்கள் ப்ளே பண்ணோம். ஆனால் அதை மொத்தமாக அதை ஜிக்ஸா பசல் ஃபுல்லாக முடிச்சப்புறம் தான் அது டைரக்டருக்கு தானே முன்னாடியே விஷன் இருக்கும். ஸோ அந்த பெபெபே சீனு அதெல்லாம் சங்கர் சார் சொன்னார், நீங்கள் பாருங்களேன் இந்த சீனுக்கு எவ்வளோ அப்ளாஸ் வரும், எவ்வளோ பேர் சிரிப்பாங்கன்னு. அதே மாதிரி நானும் தியேட்டரில் போய் பார்த்தோன்னே தான் அதோட இம்பேக்டே தெரிஞ்சு. இவ்வளோ பெரிய ஜாம்பவங்கள், எஸ்வி சேகர் சார், லக்ஷ்மி அம்மா, செந்தில் சார், செந்தில் சார், நாசர் சார், ராதிகா மேம், ஐ மீன் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் அவள் எல்லோரும் என்னை வந்து ஒரு நியூ கம்மர்னு அப்படி ட்ரீட்டே பண்ணல, வா 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 நம்ம லக்ஷ்மி மேடம் கூட அப்படியே சேர்ந்து சாப்பிடுவோம், அவங்க வந்து கூட இல்லை என்னெல்லாமோ வரும் அவங்க வீட்லேருந்து. எனக்கு இதெல்லாம் ரொம்பவே புதுசு, பிகாஸ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து இல்லையண்ணா. ஏ ஐம் நான் வந்து ஒரு மெட்ரோபாலிட்டனில் டெல்லியில் ஐ க்ரூ அப், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கப்புறம் பாம்பே போனேன், அப்புறம் சென்னை வந்தோடனே இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சோன்னா இது நமக்கு தான், இஸ் இட் ரியல் அந்த மாதிரி பிஞ்ச் பண்ணியெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி இப்போ அதுக்கும் அவ்வளோ வருஷம் ஆயாச்சு. அம்மான்றது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் அம்மான்னா. ஸோ நீங்கள் அம்மா கதாபாத்திரம் எடுத்து நடிக்கிறீங்க இல்லையா, அப்போ ஒவ்வொரு ஹீரோயின் அந்த குஷி, ரன், சிங்கம் எல்லா படத்துலையும் நீங்கள் அம்மாவும் நடிச்சிட்டே இருக்கீங்களே, பர்சனலாக உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அந்த கேரக்டர் எடுத்து பண்ணும்போது? எனக்கு என்னென்னா அங்கே டைலாக்ஸ் எழுதுறாங்கல்ல, இப்போ ஹரி சார் எடுத்தீங்கன்னா 4 படம் பண்ணியிருக்கேன், சிங்கம் 1, 2, 3 பூஜை. அவர் சொல்லுவார் இந்த படத்தில் பாருங்கள் உங்களுக்கு வச்சுருக்கேன் டைலாக்ன்னு. அப்போது அவங்க டைலாக் எழுதிருச்சே, ஜானகி மேடம்க்கு இந்த டைலாக் கொடுத்தானா அவங்க அவங்க ஒரு வேறு மாதிரி எடுப்பாங்க, அந்த நினப்பு வருதுல்ல எனக்கு. ஐ எம் ஸோ பிளெஸ்ட், அப்படி என்னை மைண்டில் வச்சு அவங்க டைலாக்ஸ் எழுதுகிறாங்க அப்படின்னா தே ஆர் அஷோர்ட் ஆஃப் அ பர்ஃபார்மன்ஸ். சரி அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க டெலிவர் பண்ணுவாங்க, அண்ட் அவங்க வந்து ஜாலியாக பண்ணுவாங்க, அதுதானே முக்கியம் இல்லை. ஸோ அது பண்ணச்சே எனக்கு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் அதை வந்து நான் அம்மா ரோல்னு பார்க்குறதே இல்லை, சும்மா ஜாலியாக நம்ம வந்து ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு நம்மளும் கொஞ்சம் அஃப்கோர்ஸ் நான் வென் ஐ எம் ஆன் த செட்ஸ் ஐ எம் ஆப்வியஸ்லி வெரி சீரியஸ், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சீனில் இப்படி நடந்திருக்கும் அதெல்லாம் நான் கேள்வி
ஆப்வியஸ்லி கேட்டு, ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் அந்த சீனுக்காக நடிக்கலை, அந்த படத்தில் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும் அந்த சீன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது அதெல்லாம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்னோட ஃப்ரெண்டுப்பா, நிறைய பேர் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து இப்போ டைரக்டர்ஸாக மாறி இருக்காங்க. திடீர்னு கால் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா மேடம் நான் வந்து இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேனே, நான் ஒரு படம் பண்ணுறேன், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நிறைய எபிசோட்ஸ் இருக்குது. நிறைய ஐ எம் வெரி வெரி என்ன சொல்கிறது, தேங்க்ஃபுல், கடவுள்கிட்ட ரொம்ப நன்றி. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஃபில்மி பேக்ரவுண்டே இல்லாமல் ஒரு ஆளை வந்து இவ்வளோ அழகாக எல்லாருமா எம்ப்ரேஸ் பண்ணி, சரி இந்த அம்மானா ஒரு ஜாலி அம்மான்னு ஒரு ஒரு பதவி கொடுத்ததுக்கு அது ஐ எம் வெரி வெரி பிளெஸ்ட். ரொம்ப அருமையாக பேசுனீங்க மேம். உங்களுக்காக முகி வழங்கும் ஹோம் கேர். ஓ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், அப்பா தேங்க்யூ, தேங்க்யூ. துணிகளை துவைக்க முகி அல்ட்ரா, டாய்லெட் சுத்தம் செய்ய முகி ஸ்பாட்லெஸ், ஃப்ளோர் கிளீன் செய்ய முகி வைப் அவுட், பாத்திரங்களை சுத்தம் செய்ய முகி டிஷ் வாஷ், முகி ஹோம் கேரல் கிடைக்கும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. Thank you.